அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிர்மலா. நான் சென்னை தொடக்கப்பள்ளி ரயில்வே காலனியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலக நீர் நாள் பற்றி பேச வந்துள்ளேன். பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது நீர். ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களுக்கும் பாலைவனத்தில் வாழும் உயிரினங்களுக்கும் நீரின்றி வாழ்க்கை இல்லை. நீரே பூமியில் உயிர்களை வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. மற்ற கோள்களில் உயிரினங்கள் தேடும் விஞ்ஞானிகள் முதலில் நீர் இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். உயிர் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் இயக்கத்துக்கு ஆதாரம் நீர். உயிர் உள்ள ஜதங்களின் தூய்மை பெணாவும் உதவுவது நீர். நீரின்றி உலகமே இல்லை. எல்லா வளங்களுக்கும் மூல வளம் நீரே. 1903 முதல் மார்ச் 22 வரை உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோமே தவிர, தண்ணீர் சிக்கனம் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் இன்று வரை காணப்படவில்லை. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் உலகில் பல கோடி மக்கள் தண்ணீரின்றி திண்டாடி வரும் நிலையும் அகலவில்லை. நீர்வளத்தை காப்பதும் அதனை பெருக்குவது குறித்த விவரங்களுக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது உலக தண்ணீர் தினத்தின் நோக்கமாகும். பூமியில் 30% மட்டுமே நிலப்பரப்பாகும். மீதி இருக்கும் 70% நீர் பரப்புதான். 30% ஆனால் 30% வசிக்கும் மக்களுக்கு தேவையான நீரை அளிக்கும் போதிய வசதியை பூமி இழந்து வருகிறது. உலக நாடுகளில் 40% மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். ஆனால் உரிய முறையில் தண்ணீரை மறுசுழற்சி செய்தால் அந்த கட்டுப்பாடு குறைக்கலாம் என்கின்றனர் நீரியல் ஆய்வாளர்கள். இது மட்டுமின்றி அன்றாடம் செய்யும் சிறு சிறு வேலைகளும் தண்ணீர் சேமிப்புக்கு வழிவகுக்கும். பல் துளக்கும் போதே குழாயை அடைத்துவிட்டு பல் துளக்கலாம். இதன் மூலம் 6 லிட்டர் தண்ணீர் சேமிக்க முடியும். பிறகு மறக்காமல் தண்ணீரை அடைப்பதும் வீணாக திறந்திருக்கும் குழாய்களை பார்த்தால் அதை அடைப்பதும் தண்ணீர் சேமிப்புக்கு வழிவகுக்கும். பிறந்த குழந்தைகளின் உடலில் 18% நீரும் பெரியவர்களின் உடலில் 65-60% நீரும் இருக்கிறது. நீர் இல்லை, நீர் பங்களிப்பு இல்லை என்றால் உடலில் இயக்கம் இல்லை. ரத்தம்தான் செல்களுக்கு தேவையான சத்துக்களை கொண்டு சேர்க்கிறது. நீர்தான் கழிவை வெளியேற்றுகிறது. உடலின் வெப்பநிலையை சமநிலைக்கு வைக்கிறது. எனவே இத்தகைய நாகரிக எழுச்சியின் மூலமே நீர் என்பது புலனாக்குகின்றது. ஆகவே இளைய சமுதாயமாகிய நாம் நீர் வளத்தை காத்து அதை பெருக்குவோம் என உறுதி கொள்வோம். நன்றி.